Good day, greetings students. I'm very happy to meet you all again in grade 12 business studies. And we are discussing about chapter number 11, marketing. So we have so far discussed about what is market, what is marketing, who is called a marketer, the differences between marketing and selling, what is meant by marketing management. All these things we have discussed so far. So today we are going to discuss about the marketing management philosophies. So marketing management philosophies appadina fine where to give the importance, edhukku importance kuduthu nama marketing pannanum, edha nama market pannanum, eppadi nama persuade pannanum, edhukku importance kudukkanum. We have seen the 4 P's, 7 P's, fine, edhukku na importance kudukkanum, ellathukkum equal importance kuduthalum, what weightage should I give? Weightage நம்ம எதை சொல்கிறோம், importance should be given அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். ஸோ வில் ஜஸ்ட் ஐல் டிஸ்கஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ த என்னோட ஏரியாவில் இட்ஸ் எ லிட்டில் இன்டீரியர் ஏரியா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தெர் இஸ் ஒன் ஸ்டேஷ்னரி ஷாப். ஸோ அந்த ஏரியா என்டையர் ஏரியாவுக்கு அது மட்டும்தான் ஸ்டேஷ்னரி ஷாப். ஃபைன், ஸோ ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் அது மட்டும்தான் ஸ்டேஷ்னரி ஷாப்புங்கிறப்போ என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க, அது மட்டும்தான் அவைலபிள். ஏன் எல்லாத்தையும் வாங்கி வைப்பாங்க, அங்கே இருக்கிற பீப்புளுக்கு அது தேவை இருக்கும், சேல்ஸ் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வென் தே கோ டு டவுன், ஏன்னா அது இன்டீரியர் ஏரியாங்கிறப்போ உள்ளே போயிட்டு வெளியில் அந்த டவுன் விட்டு வெளியில் போயிட்டு கூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஃபார் சேல்ஸ். ஸோ ஐ ஆம் கோயிங் எனிவே, பெட்ரோல் போட்டு ஐ ஆம் டேக்கிங் எ வெஹிக்கிள் அண்ட் கோயிங். ஒரு 10-15 சார்ட் வாங்குறதுக்கு நான் ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? ஸோ தேல் கன்சியூம் அ லாட் அண்ட் கம், நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன், ஒரே பெட்ரோல் செலவில் நிறைய கூட்ஸை நான் கொண்டு வந்துட்டேன். ரைட்டா, கொண்டு வந்துட்டாங்க, ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அடுக்கிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு, இப்போது எல்லோரும் அங்கே தான் வாங்குகிறோம், எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது, அது ஒன்று தான் ஸ்டேஷ்னரி ஷாப், எல்லோரும் அங்கே தான் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் பார்த்து இன்னும் 2-3 பேர் அந்த ஏரியாவில், சரி ஓகே இங்கே நிறைய சேல்ஸ் ஆகுது, நீடு இருக்குது. ஸோ நமக்கு என்ன மெயின் எய்ம், ப்ராஃபிட். ஸோ மெனி பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் ஷாப்ஸ், நிறைய பேர் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஷாப்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பர்ஸ் அண்ட் யூஸ்டர், என்னடா இது, மெனி பீப்புள் ஹாவ் கம், இப்போது நான் அந்த காம்படிஷனில் இருக்கணும். ரைட், என்னோடய ஸ்டேஷ்னரி ஷாப் தான் ஒரே ஷாப்பாக இருந்தப்போ ஐ கேன் கிவ், இதுதான் இருக்குது, பென்சில் எப்படி இருக்கோ நீங்கள் இதை தான் வாங்கிட்டு போகணும். ஐ ஹாவ் ஆஸ்ட் ஃபார் அப்சரா பென்சில், இல்லை நட்ராஜ் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது மட்டும்தான் இருக்குது, வாங்கினா வாங்காட்டி போ. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஒரு கன்சியூமராக பக்கத்து கடையில் ஐ got the pencil that I want, எனக்கு என்ன தேவையோ அந்த பென்சில் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஐ வென்ட் டு த நெக்ஸ்ட் ஷாப், தட் ஷாப் கீப்பர் ஹீ தாட், அந்த ஸ்டேஷ்னரி ஷாப் கீப்பர், இப்படியே எல்லோரும் மாறி போனாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, என்னால் என் ஷாப்பை ரன் பண்ண முடியாது. ஸோ தே ஸ்டார்டட் லுக்கிங் இன், சரி வேறு வேறு ப்ராடக்டை நம்ம கொண்டு வந்து வைப்போம், ஸோ தட் சேல்ஸ் வில் இன்க்ரீஸ். ஒரே ப்ராடக்ட் நான் சேல் பண்ணாமல் வேறு வேறு ப்ராடக்ட் சேல் பண்ணுறப்போ என்ன ஆகும், சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சாங்க. அதோடய குவாலிட்டி அதெல்லாம் பார்த்தாங்க, ஃபைன், அந்த பென்சிலோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஷாப்போட குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், முன்னாடி வந்து இதுதான் இருக்குது வாங்கினா வாங்காட்டி போன்னு சொன்னவங்க இப்போது தே ஆர் கிவிங் குட் ரெஸ்பான்ஸ் டு மீ. ஏன், நான் இப்போ குவான்டிட்டி மட்டும் பார்க்கல, குவாலிட்டியும் சேர்த்து பார்க்குறேன். நீங்கள் என்கிட்ட ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசலைன்னா நான் பக்கத்து கடைக்கு போய் வாங்கிக்கிறேன். அண்டர்ஸ்டுட். ஸோ த டிமினியர், த பர்சனாலிட்டி சேஞ்சஸ். ஸோ இதுவும் போயிட்டே இருக்குது, குவாலிட்டியும் நான் கொண்டு வந்துட்டேன், இப்போவும் நான் என்ன பண்ணணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ த ஷாப் கீப்பர் கிவ் சம் ஆஃபர், சரி நீங்கள் 5 பென்சில்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6th பென்சில் ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்து ஹீஸ் பர்சுவேடிங் த சேல்ஸ், பர்சுவேட் பண்ணுறாரு என்னை வாங்க வைக்கிறது.
அந்த ஷாப்பை விட்டு நான் போகாமல் இருக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாரு. சாக்லேட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட், ஸ்டேஷ்னரி ஷாப் மட்டும் இருந்தது, இப்போ சாக்லேட்ஸ் வந்தாச்சு, ஸ்நாக்ஸ் வந்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் சாக்லேட் வாங்கணுமே இந்த கடைக்கு போவேன். ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போய் ஏதோ வாங்கிட்டு சேர்த்து சாக்லேட்டும் வாங்கிட்டு வர்றப்போ சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் ஆன் சேல்ஸ். ஸோ இதுவும் பத்தலை, இது வந்து ஒரு ஒரு சர்டைன் பீரியடுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் தாண்டி ஒரு மெயின் பாயிண்ட் என்ன, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கஸ்டமருக்கு தேவையான பொருள் அங்கே கிடைக்கலன்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் நம்ம வாங்க போகிறதில்ல. எனக்கு தேவையான கலர் ஷார்ட் அங்கே இல்லை, இப்போ நான் பக்கத்து கடைக்கு தான் போவேன். நீங்கள் என்ன சாக்லேட் வச்சுருந்தாலும் சரி, என்ன வாங்கி வச்சுருந்தாலும் எனக்கு தேவையான பொருள் கிடைக்கலன்னா ஐ வோன்ட் கம் பேக் டு யுவர் ஷாப். ஸோ த டிவியேஷன் இஸ் ஆன் டு த கஸ்டமர்ஸ் நீட்ஸ் அண்ட் வாண்ட். சரி, உனக்கு என்னம்மா எல்லோ கலர் ஷார்ட் தானே, நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், இந்த கலர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபார் வாட், ஃபார் கீப்பிங் மீ பேக் அஸ் அ கஸ்டமர். என்னோட சேல், அவங்களோட சேல்ஸ் வேறு இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கா. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் இஸ் நவு கிவன் டு த நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஆனால் சாக்லேட் நிறைய வாங்கி வைக்கிறப்போ இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ, இல்லை தேவையில்லாமல் குப்பை அங்கே நிறைய விழுது. சாக்லேட் வாங்கி வைக்கிறோம் இல்லையா, ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்கே குப்பை நிறைய போடுறாங்கன்னு சொல்லி அடுத்தது என்ன வைப்பாங்க, ஒரு டஸ்ட்பின். ரைட், டஸ்ட்பின்ஸ் ஓன் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஷாப். எல்லா ஷாப்லேயுமே டஸ்ட்பின்ஸ் இருக்குமா, அதுக்கு முன்னாடி டஸ்ட்பின்ஸ் இருக்குமானா, இருக்காது. ஷாப்ஸ் வேர் யூ யூஸ் ஸ்ட்ரா யூஸ் பண்ண வேண்டிய ஷாப்ஸு, அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஷாப்ஸ், அந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஷாப்ஸ், அங்கே தான் என்ன வச்சுருப்பாங்க, ரெகுலராக டஸ்ட்பின்ஸ் இருக்கும். ஃபார் வாட், ஃபார் மெயின்டைனிங் கிளென்லினஸ். இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வி யூஸ் அ டிஷ்யூ. ஸோ டிஷ்யூ வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காது, கார்பேஜ் கேன் டின், டஸ்ட்பின் இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். ஃபார் வாட், ஃபார் மெயின்டைனிங் கிளென்லினஸ். ஸோ இப்படி என்ன ஆச்சு, ஒரு டைம் இருந்து இன்னொரு டைமுக்கு இன்னொரு டைமுக்கு இன்னொரு டைமுக்கு தி கான்செப்ட், தி ஸ்ட்ராட்டஜி ஹஸ் பீன் சேஞ்சிங் அண்ட் சேஞ்சிங் அண்ட் சேஞ்சிங். நவ் லெட்ஸ் டேக் த சேம் இன் அ ப்ராடர் கான்செப்ட். இது தான் நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் இட், த இம்பார்ட்டன்ஸ், வேர் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் கிவன், டு வாட் த இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் அப்படிங்கிறது தான் தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் தீஸ் ஃபிலாசபீஸ். ஓகே, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டுவர்ட்ஸ் ப்ரொடக்ஷன். It is called as the production concept. So earlier la enna irundhuchu, production concept la da importance kuduthanga, production mele da importance irundhuchu. Because when they do mass production the cost is low. Mass production, the cost is low. Take for simple example, idli and dosa. Right? Idli maximum in the same time, and the same stove order timing, fire order need, timing, maavu, ellathiyum vechu, குயிக்காக என்ன பண்ண முடியும், இட்லி 10 or 12 இட்லிஸ் அட் த சேம் டைம். இதுவே தோசை ஊற்றணும்னா 1 by 1, 1 by 1, 1 by 1, எக்ஸ்ட்ரா கேஸ், எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஹேஸ் டு பி கிவன். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம், நம்ம ஏர்லியர் டேஸ் வி வே கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ப்ரொடக்ஷன், வி வாண்டட் டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் அட் லோ காஸ்ட். Because the machinery's energy, the current that is used, labor cost, ellathiyum calculate panni the concentration, the emphasis, the weightage was given on production. Clear? That was called the production concept. So eppadi irundhuchu, the importance was on the quantity of the product. Nariya produce pannu, production was more.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் இட். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும் டிமாண்டை. ஆஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ், demand was increased. Demand நம்ம என்ன பண்ணிட்டோம், we increased it. எப்படி, it is available easily, available and importantly affordable. என்னவா இருந்துச்சு, affordable. ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ இட் இஸ் கம்மிங் இன் லோ காஸ்ட். எனக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் ரெடியூஸ்ட் மீன்ஸ் த ப்ரைஸ் ஆல்சோ வில் பி மினிமல். ப்ரைஸ் நாமினலாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குங்கிறப்போ ஐ வில் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் த தேவேர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த குவாலிட்டி, தேவேர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. நிறையா பொருள் கிடைக்குது, ஓகே, நிறைய பொருள் கிடைக்குது, ஈஸியான ரேட்லையும் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. தட் வாஸ் அட் ஒன் டைம். ஸோ ப்ராஃபிட்ஸ் குட் பி மேக்ஸிமைஸ்டு பை ப்ரொடியூசிங் மோர். என்ன பண்ணலாம், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம், வி கேன் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ். தட் வாஸ் த தாட் இன் த ப்ரொடக்ஷன் கான்செப்ட். ஸோ ப்ரொடக்ஷன் கான்செப்டோட தாட் ப்ராசஸ் என்னவாக இருந்துச்சு, தட் ஆஸ் மச் ஆஸ் வி ப்ரொடியூஸ் மோர் வென் வி டூ மாஸ் ப்ரொடக்ஷன், cost involved will be low. When cost involved is low, the next step is what? The demand was induced and increased and the products were easily available at an affordable price. Affordable price la kadaikudhu, nariya products kadaikudhungirappo ennaachu, the sales automatically increased and of course that was the point there. So ennava irundhuchu in the period la the production concept la, the emphasis was on improving the production and distribution efficiency of the firm. So edhila concentrate pannom, emphasis was on increased production and distribution of the company. This is the production concept. சரி, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நிறைய சேல் ஆகுது. யூ இமேஜின் வாட் தி அதர் பர்சன் வில் திங்க். ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் நிறைய சேல் ஆகுதுன்னு உடனே இன்னும் என்னாச்சு, சம் மோர் பீப்புள் ஸ்டார்ட் அட் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் தேர். எப்போவுமே ஒரு லொக்காலிட்டியில் ஒரு ஷாப்பில் நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னா இமீடியட்லி சிமிலர் ஷாப்ஸ் வெல்கம். ஒரு ஏரியாவில் ஒரு புது ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரோ ஓப்பன் பண்ணி கூட்டம் நிறைய இருக்குன்னா நியர்பை இன்னும் கொஞ்சம் பக்கத்திலேயே இன்னொரு ஷாப் ஓப்பன் ஆகும். ஃபார் வாட், பிகாஸ் ஹியர் த டிமாண்ட் இஸ் தேர். நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே சேல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா வி நீட் த மார்க்கெட் ஃபார் இட். இப்போ என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல அதுக்கான டிமாண்ட் இருக்கோ அங்கே தான் நம்ம போய் நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரைட், ஸோ ஆயிடுச்சு, ஒன் மோர் காம்படிட்டர் ஹேஸ் கம். காம்படிட்டர் இருந்தால் இருந்துட்டு போகிறாரு, ஐல் டூ த சேம், அதே பண்ணிகிட்டு இருந்தால் வில் இட் ஒர்க் அவுட், நோ, பிகாஸ் வென் தெர் இஸ் அ காம்படிட்டர், எனக்கு இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு பதிலாக இன்னொரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குங்கிறப்போ நான் என்ன பண்ணேன், ஐ வென்ட் டு த நெக்ஸ்ட் ஷாப். Now I am looking for the quality of the product and not the quantity of the product. இங்கேயும் அதே தான், அங்கேயும் அதே தான். Why should I buy in the same shop? I can go to the different shop also, illaya? So now the next concept was the product concept. The concentration shifted to what? Now the concentration shifted to towards the ப்ராடக்ட். ஸோ சிம்பிளாக ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, த காஸ்ட் இஸ் லோங்கிறதுனால மட்டும் பீப்புள் டோன்ட் கண்டினியூ பையிங். காம்படிட்டர்ஸ் வர்றப்போ என்ன ஆகும், தே ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் குவாலிட்டி ரேதர் தென் குவான்டிட்டி. ஆஸ்
competitors enter, what do people look for? People look for quality rather than quantity and price. In the fast food center vida pudusa thoranda fast food center taste nalla irukku. The oil that they are using, the vegetables that they are using kannu munadi panni kudukranga means I will go for that shop. So as competitors keep entering the market, people taste enga pogo, they would want quality rather than quantity. Chumma nariya kadakidu, price nariya kadakidu ingiradunala I just can't buy the same thing. Adhe na vaangittu irukka mudiyadhu, isn't it? I want superior quality. I am looking into the value of the product and the product worth an na paaka aarambikkiren. Fine. So customers started looking for products with superior quality, performance and features. Therefore, the emphasis of the firm shifted from quantity of production to quality of products. Where is the emphasis now? Emphasis is on the emphasis is now on the quality of the product. Understood? Initially, the emphasis was on the quantity of the product. Evlo produce pandro. Emphasis on increased production and distribution. Angerindip emphasis enga change adu? To quality. Because if I don't give qualitative products, in products the quality illa appadina, customers will shift to the next product and I will lose my sales. Ange enoda product sale agadu. So when you want to maximize your profit, nam edhula concentrate panniyanum, enoda product la na concentrate panniyaganum. That philosophy or that phase, that concept is called as the product concept. Idella enna, over a time frame it shifted. Inge irundhu initially it started from production concept, then it has moved to the product concept. Now the next step was the selling concept. From here to here to the next concept, which is the selling concept. So na product quality produce pantan, production is also good. Is that all? No, I need to persuade my consumers to buy my product. Yen product vaangunga na avangala induce pannu illaya, because I have increased competition. So selling concept la enna nadanduchu? Increased competition. All are giving quality products. Customers ga avlo choices irukku, edhu vena avanga vaangalam. So everything is now shifting where? To the hands of the customers. So na ipo enna panni aganum, enoda product and the market la irukanumna, I should sell the product. Alright, what I have to do? I have to sell the product. The product quality and availability rendu irukku. Inge availability enna kadachichu, I am maintaining the same. Quality kondu vandachu, I am maintaining the same. Even though quality and availability is there, not enough. Kadaila en porul irukku, quality a irukku, but I have to take some steps to persuade my buyers to buy the product and the product vaangunga na induce pannu illaya. That is what is being done in the selling concept.
பிகாஸ் மெனி செல்லர்ஸ் ஆர் கிவிங் குவாலிட்டி ப்ராடக்ட். எனக்கு காம்படிஷன் இருக்கு அண்ட் மெனி ஆல் ஆர் ஆஃப் குவாலிட்டி. ஆல் ஆர் ஆஃப் குட் குவாலிட்டி. அப்போ நம்மளோட எம்ஃபோசிஸை எங்கே மூவ் பண்ணோம்? அக்ரெசிவ் செல்லிங் அண்ட் ப்ரொமோஷனல் எஃபர்ட்ஸ் டு மேக் கஸ்டமர்ஸ் பை தேர் ப்ராடக்ட். ஸோ எம்ஃபோசிஸ் எங்கே போச்சு? எம்ஃபோசிஸ் ஆன் அக்ரெசிவ் செல்லிங் அண்ட் ப்ரமோஷன். சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் வாட்? ஃபார் ரீஎஸ்டாப்ளிஷிங் தெம் செல்ஃப், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. தேர் ஆர் மெனி கம்பெனிஸ், மெனி ஓல்டு கம்பெனிஸ் விச் பிரிங் இன் அ நியூ ஃப்ளேவர், அ நியூ கைண்ட், அ நியூ திங் இன் இட். எதுக்காக? ஃபார் வாட்? They change the design of their product and the box and the edho one change panuvaanga. For what? For staying young in the market. And the market la na innu iruken, edho one pudusa pannit iruken. For that, all right, to persuade the consumers to buy the product. Edhukaga? Nammala promote pandrathukaga, to motivate customers to buy their product. Inga enna pandrom namma? Motivate customers to buy the products. Clear? So the focus of business firms engende vanduchu? Shifter to pushing the sale of products through aggressive selling techniques with a view to persuade, lure or coax the buyers to buy the products. சரி, ஓகே, persuade fine, lure or coax. What do they mean by lure or coax? எப்படியோ வாங்க வைக்கணும், giving them discounts, அதெல்லாம் தான் இங்கே வரும். Fine, giving them discounts, giving some add-on offers, இது எல்லாமே என்ன? This. Fine, now imagine MNP. Okay, MNP இருக்கு. MNP என்ன அப்படின்னா, from one mobile network, you can change to another mobile network. ரைட், அதே நம்பரில் ஒரு மொபைல் நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு மொபைல் நெட்ஒர்க்குக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகலாம். ரைட், ஏர்லியர் இட் வாஸ் ஆக்சுவலி நாட் வெரி ஃபேமஸ், அவ்வளோ பாப்புலரான விஷயமா அது இல்லை. ஏன் அப்படின்னா, தேவேர் இன் திஸ் ப்ரொடக்ஷன் கான்செப்ட், நம்ம சிம் கார்டு மட்டும்தான், ஆர் மொபைல் நெட்ஒர்க் ஒன்லி. தேவேர் ப்ரொடியூசிங் மச் ஃப்ரீ, என்ன சொல்கிறது, இட் வாஸ் ஈஸிலி அவைலபிள். 501, a famous, a famous number, a famous tagline, Reliance Mobiles. 501 kurta, you get a cell phone. It was great. Affordable price la irundhuchu. It was available very easily. Enna vidhamana restrictions um kadaiyadu. So they were in production concept. சரி, மொபைல் நெட்ஒர்க் இவ்வளோ சேல்ஸ் ஆதே, நம்ம வந்து சிம் கார்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை சிடிஎம்ஏ, அது வந்து சிடிஎம்ஏ மொபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். சிடிஎம்ஏ மீன்ஸ் ஓன்லி தட் சிம் கார்டு யூ கேன் யூஸ், அந்த ஹேண்ட்செட்டில் அந்த சிம் கார்டு மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். யூ கான் டேக் இட் அவுட், சரியா? ஸோ அதுக்கப்புறமா இட் ஷிஃப்டட். காம்படிட்டர்ஸ் என்டர் ஆக ஆக என்ன பண்ணாங்க? தே கேவ் சிம் கார்ட்ஸ், சிடிஎம்ஏ மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்எம் சிம் கார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது எனி ஹேண்ட்செட், என்ன ஃபோன், மொபைல் ஃபோனாக இருந்தாலும், யூ கேன் பை மை சிம் கார்ட், புட் இட் இன்சைட் தட் ஃபோன் அண்ட் யூ கேன் யூஸ். நீங்கள் அதை ஹேண்ட்செட்டோடு வாங்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் பை த சிம் கார்ட் அண்ட் யூ கேன் யூஸ் இட். அதுதான் என்ன கான்செப்ட், ப்ராடக்ட் கான்செப்ட். காம்படிட்டர்ஸ் வர வர ப்ராடக்டை என்ன பண்ணாங்க, த எம்ஃபசிஸ் ஆன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கிளாரிட்டி கொடுக்கறது, 4G கொண்டு வர்றது, இது எல்லாமே அங்கே.
செல்லிங் செல்லிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து திஸ் எம்என்பி. என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் நம்ம லியூர் பண்ணுறோம், இழுக்கிறோம். நம்மளுக்கு எப்படி இழுக்கிறோம், சிம் இஸ் ஒன்லி 100 rupees வித் ரீசார்ஜ், 1 month ரீசார்ஜோட 149. நம்ம இப்போ யூஸ்வலாக ரீசார்ஜ் எப்படி பண்ணுறோம், 199 299 500 ரீசார்ஜ். ஸோ 1 month உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் ப்ளஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறப்போ யூ கோ ஃபார் இட். அதுதான் லியூரிங். அதுதான் என்னது, இட்ஸ் கால் லியூரிங். ஓகே, ஆக்சுவலி ஸ்னாச்சிங் யூ ஃப்ரம் சம் அதர் நெட்ஒர்க். நீங்கள் வேறு ஒரு நெட்ஒர்க்கோட கஸ்டமர், ஆனால் தே லியூர் யூ டுவர்ட்ஸ் தேயர் மொபைல் நெட்ஒர்க். ஸோ அதுதான் லியூரிங் ஆர் ஹோக்ஸிங். உங்களை கன்வின்ஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட கஸ்டமர் ஆக்கிட்டாங்க. ரைட், தே ஹாவ் மேட் யூ தேர் கஸ்டமர். எம்என்பியில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு போயிட்டீங்க. ஸோ இந்த நெட்ஒர்க் நீங்கள் எங்கேருந்து போனீங்களோ, ஃபார் தெம் யூ ஹாவ் பீன் லாஸ்ட் அண்ட் ஃபார் தெம் தே ஹவ் காட் அ நியூ கஸ்டமர். அண்டர்ஸ்டுட், தட் இஸ் த செல்லிங் கான்செப்ட். ஸோ செல்லிங் கான்செப்டில் என்ன இருந்துச்சு, இட் வாஸ் ஓன்லி டு செல், ஓன்லி டு பர்சுவேட், லியூர் ஆர் கோக்ஸ் த பயர் டு பை. எப்படியோ என்னோட ப்ராடக்ட் சேல் ஆகும், யூ ஹாவ் டு பை மை ப்ராடக்ட். பட் தே டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 1 month உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க, ஃபைன். ஆஃப்டர் தட் தே டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் அதர் திங்ஸ். உங்களுக்கு இது நீடடா நாட் நீடடா, தே டோன்ட் கான்சென்ட்ரேட். தே கிவ் யூ வாட் இஸ் அவைலபிள். இவ்வளோதான், 1 month ரீசார்ஜ், அன்லிமிட்டட் கால்ஸ், இன்டர்நெட், 1 GB ஓ சம்திங் தே கிவ். 1.5 கேட்டா, 2 GB கேட்டா, நோ ஐ டோன்ட் வாண்ட் இன்டர்நெட், ஐ வாண்ட் ISD கால்ஸ். அவைலபிள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், நோ வாட் தே கிவ் யூ நீட் டு அக்செப்ட். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ். செல்லிங் கான்செப்டை பொறுத்தளவு இட் இஸ் ஓன்லி அபவுட் செல்லிங் த ப்ராடக்ட். எப்படியோ கஸ்டமர்ஸை என்னோட ப்ராடக்ட்டை நான் வாங்க வைக்கணும், தட்ஸ் இட். தே டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் ஓன்ட் ஒர்க் இன் லாங் ரன். எம்என்பி கொடுத்து மாற்றியாச்சு, 3 months நம்மளால் அந்த ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு போக முடியாது. ஃபைன், யூ ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் யூஸ் இட் ஃபார் 3 months, தென் ஒன்லி யூ கேன் ஷிஃப்ட் டு அனதர் நெட்ஒர்க். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அகேன் ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச் மை நெட்ஒர்க். ரைட், எனக்கு கால்ஸ் வந்து கிளாரிட்டி இருக்கணும், ஐ ஷுட் கெட் த நெட்ஒர்க் எவ்ரிவேர். இப்போ நம்ம அதிகமாக என்ன யோசிக்கிறோம், வி டோன்ட் திங்க் ஓன்லி ஆஃப் தி ஆஃபர்ஸ், வி திங்க் ஆல்சோ ஆஃப் தி மொபைல் நெட்ஒர்க். இஸ் த நெட்ஒர்க் அவைலபிள் வேர் ஐ ஒர்க், ஃபைன். இஸ் இட் தி ஸ்பீட் ஆஃப் மொபைல், இதுவும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அண்டர்ஸ்டுட், டஸ் இட் கிவ் மீ 4G, டஸ் இட் இஸ் த வீடியோ குவாலிட்டி கிளியர், இஸ் இட் கிவிங் மீ எனி ஃப்ரீ ஆப்ஸ், இது எல்லாமே நம்ம யோசிக்கிறோம். ஸோ டில் த செல்லிங் கான்செப்ட் இஃப் யூ சி, இட் டஸ் நாட் என்கரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கஸ்டமர் satisfaction isn't concentrated, they don't bother about customer satisfaction. எப்படியோ they need to persuade us to buy a product, அவ்வளோதான். They don't go for the next step at all. That is called what? The selling concept. Understood? So what are the concepts that we have discussed so far? We have discussed about the production concept, the product concept, and the selling concept. So production concept was in the earlier times. Enava irundhuchu production concept? It was concentrating on mass production on low cost. Nariya produce pannum. ப்ரொடக்ஷன் காஸ்ட் எனக்கு எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். த ப்ராடக்ட்ஸ் வேர் ஈஸிலி அவைலபிள் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் அண்ட் அட் லோ ப்ரைஸ். சரியா? ஸோ ஹவ் வாஸ் த சேல்ஸ்?
easily available products at low cost. The sales was good. சரியா? Next thing is that the emphasis. எங்க importance கொடுத்தோம் production conceptல? The emphasis was on increasing the production and distribution. நிறைய produce பண்ணும் வேகமா distribute பண்ணும். That was the production concept. Next comes the product concept. Product conceptல என்ன discuss பண்ணும்? Competitors started entering the market. நிறைய competitors வரதுனால products were easily available, affordable price, low cost, எல்லாம் இருந்தாலும் the shift of the customers were from quantity to quality. இப்போ customers என்ன மாதிரி products வாங்க ஆரம்பித்தாங்க? They were concentrating on the quality rather than the quantity. அப்போ என்ன பண்ணணும் நம்மளும்? We should also start producing goods which are of good quality. Quantity concentrate பண்ணாமா, the emphasis shifted towards the quality of the product. Clear? And then comes the selling concept. What is the selling concept? Increased competition. The competition has increased. எல்லாருமே quality products குடுக்கிறாங்க. Products are easily available. All good quality products. So now the concentration is on selling the product. Somehow I should persuade the buyers to buy my product. எப்படியோ என்னோட பொருளை நான் என்ன பண்ணணும்? Sell பண்ணணும். So the concentration was on promoting the product. Aggressive selling and promoting the product. So நிறைய outlets open பண்ணது இதெல்லாம் அதுதான் சேல்ஸ்க்காக தான். ஓகே, நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணது, நிறைய ஷாப்ஸில் அவைலபிள் பண்ணது, ரூரல் ஏரியாஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தது, இது எல்லாமே த செல்லிங் கான்செப்ட். ஸோ த எம்ஃபசிஸ் இஸ் ஆன் பெர்சுவேடிங், லியூரிங் ஆர் கொக்ஸிங் த பயர். எப்படியோ ஒன்று, யூ மோட்டிவேட் த கஸ்டமர்ஸ் டு பை த ப்ராடக்ட்ஸ். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்கல? த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாசன் கான்சன்ட்ரேட்டட் ஆன் கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா, வெதர் தே ஆர் ஹாப்பி வித் த ப்ராடக்ட்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஐ சோல்டு த ப்ராடக்ட், அவ்வளோதான். இட் வாஸ் மியர்லி த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், அவ்வளோதான். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே ஒரு பாயிண்ட்டே இல்லை. But is it a right concept? No, it isn't. ஏன்னா உங்கள் ப்ராடக்டில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே வில் லீவ், தே வில் ஸ்டாப் பையிங் யுவர் ப்ராடக்ட். திருப்பி உங்கள் ப்ராடக்ட் அவங்க வாங்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் அகேன் யூஆர் ஃபாலோயிங் டவுன். உங்கள் சேல்ஸ் எப்படியும் இன்க்ரீஸ் ஆகாது. இஃப் கஸ்டமர்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபை வித் யுவர் ப்ராடக்ட், However it is available, எவ்வளோ குவான்டிட்டியாக இருந்தாலும் குவாலிட்டி இருந்தாலும், இஃப் இட் டஸ் நாட் மேட்ச் த நீட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், தென் த சேல்ஸ் வில் நெவர் எவர் இன்க்ரீஸ். ஸோ இப்போ எங்கே போயிடுச்சு எல்லாம்? த ஷிஃப்ட் இஸ் டுவர்ட்ஸ் த நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். நம்ம இந்த ப்ரீவியஸ் செஷன் வி டிஸ்கஸ்ட் செல்லிங் that it starts after production. Na produce pannittu customer adukketha maadhiri bend pandren, right? But that is not enough as of now. So from the selling concept, where is it moving now? It is moving on to the marketing concept. So marketing starts where? With the product's design. Customers' needs and preferences ki etta madri na enoda product design pandradhila enna start aagum? There starts my what? My production. So marketing actually starts even before production starts. Clear? So we have discussed how it has changed. The marketing management philosophy has shifted. Inge irundhu inge it's moving on. The emphasis is shifting. Eppadi shift aayi innikku nama enna concept la irukkomradhu da
we have been discussing through marketing management philosophy. How it all started? The next concept is marketing concept. Already we have discussed the production concept. After production, the product concept. After the product, the selling concept. Next comes the marketing concept. So where is the emphasis going on now? Marketing concept la. We are seeing that what is important? Customer satisfaction is important. That is the base. If customer satisfaction is not there, your product won't be sold at any particular time. நமக்கு என்ன தேவை ஒரு ப்ராடக்ட்க்கு மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா, you need potential buyers. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, a product will lose its market. So the focal point is customer satisfaction. So அதனால் என்ன பண்ணாங்க, products were designed to fit the customer's need. Customer oda needs ku fit agra madri product produce pannanga, so that the sales will happen automatically. Adha nama push pannama, the sales happens automatically when products fit the customer's need. So they needed to do what? Understand the needs and preferences of consumers. கன்சியூமர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என்ன தேவைங்கிறத வெரிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்ணி தே சப்ளைட் த ப்ராடக்ட்ஸ். ஓன்லி தென் த ஆர்கனைசேஷன் கேன் சர்வைவ். ஓகே, ஸோ த ஃபோக்கல் பாயிண்ட் இஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹவு டு அட்டைன் இட், ஹவு டு மேக்ஸிமைஸ் யுவர் சேல்ஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங் த நீட் அண்ட் ஃபில்லிங் இட். Okay, so what you have to do? Identify the need, you need to identify the need and fill it. Clear? So enna requirement irko adukketha maadhiri produce pandranga. In last session we discussed about the non-touch, what is that, dispensing non-touch dispensing sanitizer machines illaya. So consumers oda need ipo enna, they don't have to touch. Na edhiyum thoda virumbala because germs may come just through touching and I don't want to wear gloves all the time. Wash pandrappa I need to anyway take off my gloves, adla vandirchuna. So non touchable hand sanitizers have come. So consumers enna need and preferences irukko adha verify panni to make products that will fit
is very very important. So the concept implies that products and services are not bought merely because of the quality, packing or brand name, but because they specify they satisfy a specific need of a consumer. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, தே ஹேட் அ பர்டிகுலர் டேக் நேம், அதுனா இதுதான். ஸோ இஃப் யூ டாக் அபவுட் பேபி ப்ராடக்ட்ஸ், ஒன்லி ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ப்ராடக்ட்ஸ் தான், ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். பட் நவ் ஹவு மெனி பேபி ப்ராடக்ட்ஸ் ஹவ் கம்? ஸோ இட் இஸ் நாட் எனி மோர் அபவுட் த பிராண்ட். பிராண்டையும் தாண்டி வாட் ஆர் வி எக்ஸ்பெக்டிங்? வி ஆர் எக்ஸ்பெக்டிங் satisfying a specific need. Okay, wet wipes ellam first ivanga kondu varala, it was not by Johnson and Johnson, some other companies brought it. So newly adding something, ye idella add pannite irukanga to stay in the market. Johnson and Johnson soap da irundhuchu, only baby products were there. Soap, baby oil, அதெல்லாம் தான் இருந்துச்சு. நவ் யூ ஹாவ் பேபி ஷாம்பு, யூ ஹாவ் வைப்ஸ், யூ ஹாவ் கிளாத், யூ ஹாவ் லோஷன், நிறைய இருக்கு. டு ஸ்டே இன் தி மார்க்கெட், டு ஸ்பெசிஃபை, டு சாட்டிஸ்ஃபை த நீட் ஆஃப் கஸ்டமர். ஸோ மார்க்கெட்டிங் கான்செப்டோட மெயின் திங் என்ன? இட் இஸ் ஆல் அபவுட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் கஸ்டமர் நீட்ஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஆர்கனைசேஷன் சர்வைவ் ஆகுங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ த மார்க்கெட்டிங் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் பில்லர்ஸ். வாட் ஆர் த பில்லர்ஸ்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் ஆர் கஸ்டமர், டார்கெட் மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிஃபையிங் டார்கெட் மார்க்கெட். யாருக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? ஹூ ஆர் ஆர் பொட்டன்ஷியல் பயர்ஸ்? நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தேர் நீட்ஸ், இந்த டார்கெட் மார்க்கெட்டோட நீட்ஸை புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட், டெவலப்பிங் த product according to it, developing products to satisfy those needs. In the needs of our target market, and the needs satisfy பண்ற மாதிரியான products design பண்றது. Right? Satisfying needs of target market better than the competitors. Earlier, wearing spectacles was something that is like, it's a very, very disappointing thing. ஒரு கிளாஸில் ரெண்டு பேர் மேக்ஸிமம் கண்ணாடி போட்டாலே அவங்கள நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கிளாஸஸ் ஏ வில் ஹாவ் நோ, இட் பி வெரி பிக், பவர்ஃபுல், ஒரே மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும் கிளாஸஸ், ஸ்பெக்டிகல்ஸ். நவ் நவ் ஆஸ் த நீட் ஹஸ் இன்க்ரீஸ், காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கங்கிறப்போ வாட் தே ஹாவ் மேட், தே ஹாவ் identified the target market. Ippola nariya peru students kannadi podranga, young people have started wearing spectacles. So young people kannadi podranga na, what is their need? They want to be fashionable, right? And the frame design பண்ணுறது, they make it colorful, some designs are there in the frame, and the design ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, it should be light னு நம்ம நினைப்போம். ஸோ இட் பி லைட் ஃப்ரேம்ட். அதுக்கப்புறம் டெவலப்பிங் ப்ராடக்ட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தேர் நீட்ஸ், அவங்க நீட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தே ப்ரொடியூஸ் த ஸ்பெக்டிகல்ஸ் அண்ட் ஐ கியர்ஸ் எவ்ரி திங்.
பெட்டர் தென் காம்படிட்டர்ஸ் தே ட்ரை டு சாட்டிஸ்ஃபை இட் பெட்டர் தென் தி காம்படிட்டர்ஸ் எப்படி ஆன்லைன் யூ கேன் டெஸ்ட் த ஸ்பெக்டக்கிள்ஸ் ஃப்ரேம் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருந்தால் யூ கேன் ஆர்டர் ஃபார் த ஸ்பெக்டக்கிள்ஸ் எல்லா ஆப்டிக்கல் ஷாப்லேயும் இது இருக்குமான்னா நோ இட் ஸ்டார்டட் ஒன் பை ஒன் in the attempt of satisfying the needs better than the competitors ipa iduve for senior citizens if they are making glasses there will be a chain attached to it kallathula maatikira maari or chain irukum for what because they tend to forget they might misplace their spectacles so enna pannalam they can take it close it they can't wear it continuously kannu valikum illa so they can remove it and they can just leave it adu paadlo it'll be hanging from their shoulders so eppo venumo appo use pannikalam they will not misplace it understood spectacle box is evlo different ah undichu theriyuma it looks like a big pen box shirt la vechukura maadhiri so it is all made to what satisfy the needs of the target customer and doing all this at what at a profit reasonable profit idella na pandrenu I should not spend too much than what I can get right so I am doing all this at a profit adha technical clever marketing understood so what is marketing concept about the emphasis has now shifted to the customer satisfaction so customer da important nu theriyum nammaloada products customer oda needs and preferences therinjikittu adukku yetha maadhiri fit pandra maadhiri when we produce the products sell itself we don't have to push sales we don't have to promote much okay more than the brand more than the price more than the quality the products that satisfies the needs of customers will be sold understood so these are the steps in process of marketing concept these are the important points about marketing concept சரி ஃபைன் சார் ஆல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன் கஸ்டமருக்கு பிடிச்சது நான் கொடுத்துட்டேன் டஸ் இட் மீன் தட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி நோ ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி அண்ட் தட் இஸ் கால்ட் த சொசைட்டல் மார்க்கெட்டிங் எப்படி customers need bills நம்ம ஏடிஎம் போய் மணி எடுக்கிறோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு வியூ மை ட்ரான்சாக்ஷன் நான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் வாட் இஸ் த பேலன்ஸ் முக்கியமாக எனக்கு என்ன தெரியணும் ஐ வாண்ட் டு நோ மை பேலன்ஸ் ஸோ நான் பேலன்ஸ்க்காக ஐ ரிக்வயர் அ ரெசிப்ட் பேப்பர் வேணும் எனக்கு ஸோ நான் பேப்பர் எடுக்க எடுக்க ஐ வில் வாட் ஐ ரீட் இட் படிச்சுட்டு என்ன பண்ணுவோம் நிறைய பேர் வில் புட்டு டவுன் வில் த்ரோ இட் கீழே போட்டு போயிட்டே இருப்போம் வேஸ்ட் ஆஃப் பேப்பர் அதுக்காக எவ்வளோ ட்ரீஸை நம்ம கில் பண்ணிட்ருக்கோம் ரைட் ஸோ தேர் கம்ஸ் மை சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க தே ஆர் சென்டிங் யூ எஸ்எம்எஸ் ஒன்ஸ் யூ வித்ட்ரா யூ ரிசீவ் அன் எஸ்எம்எஸ் உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு திஸ் இஸ் த மனி யூ ஹாவ் வித்ட்ரா அண்ட் திஸ் இஸ் த பேலன்ஸ் நோ நீட் ஆஃப் பேப்பர் ஸோ அங்கே வந்து என்னோடய சொசைட்டியில் இருக்கிற ட்ரீஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் ஐ ஆம் ப்ரொமோட்டிங் அஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் ஐ ஆம் நாட் சப்போர்ட்டிங் டீஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் ஐ ஆம் மெயின்டைனிங் த பிளேஸ் க்ளீன் அங்கே அதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் வச்சு டஸ்ட்பினில் எத்தனை பேர் போடுறோம் ஹவு மெனி ஆஃப் அஸ் த்ரோ த ரெசிப்ட் இன் த டஸ்ட்பின் வி டோன்ட் வி கம் அவுட் அண்ட் வி த்ரோ வி ஹவ் சீன் மெனி பீப்புள் லைக் தட் right so all these are avoided adha the societal marketing concept we do marketing fine customer oda need ketha madri we produce we give everything but does that mean that we have to destroy nature we have a responsibility towards the society also
okay, there might be many alcoholics, they all want to consume alcohol, maximum people ki irukku, they are my target market, so I am understanding their needs and I want to satisfy their needs in solitude. Can we open those shops anywhere? No, there comes my society, societal marketing. I have a time frame, I have a separate place which does not disturb the society. இவங்களால் சொசைட்டிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஃபைன், ஈவன் தோ ஐ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் மை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. தட் இஸ் கால்ட் அஸ் த சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். வி ஆர் அட் ப்ரெசன்ட் ஹியர். கிளியர். பொது நலன் கருதி வெளியிடுவோர், சொசைட்டல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் என்ன? பை ஹேண்ட் சானிடைசர்ஸ், யூஸ் ஹேண்ட் வாஷ் ரெகுலர்லி, சொல்கிறோமா? தட் இஸ் மார்க்கெட்டிங். சொசைட்டல் மார்க்கெட்டிங் என்ன? ஏதோ ஒரு ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணுங்கள், தட் இஸ் சொசைட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, வேர் மாஸ்க், தட் இஸ் சொசைட்டல் மார்க்கெட்டிங். பை ஓன்லி மை மாஸ்க் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங். வேர் எனி மாஸ்க், ஏதோ ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்கிறது சொசைட்டல் மார்க்கெட்டிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் சில்ட்ரன்? அண்டர்ஸ்டுட். ஸோ திஸ் இஸ், தீஸ் ஆர் தி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபீஸ் அண்ட் வி ஆர் அட் ப்ரெசன்ட் மேக்ஸிமம் இன் மார்க்கெட்டிங். நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் வாட் இஸ் மோர் ஃபேவரபிள்? The societal marketing concept is a more favorable concept towards the society as well as the organizations. அவங்களுக்குமே அது நல்லது. Because it stays in your mind, right? It gains customers for them. I want you to go through the differences in the marketing management philosophies. We'll start the next session with a discussion on it and we'll be continuing with functions on marketing. We have 12 different functions of marketing, a very very important topic to be discussed in the next session. Go through differences in the marketing management philosophies. If at all you have any doubts, please feel free to reach me out and get your doubts clarified. Thank you and may all have a wonderful day today.